ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மூணு நாளோட டயட் பிளாக் தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்தேன், என்னோட வெயிட் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த டேயில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து வீட் பிரெட் தான் சாப்பிட்ருந்தேன். முட்டை அதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சமாக போட்டு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி தான் வந்து முட்டையை டிப் பண்ணி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த டேயில் சாப்பிட்ருந்தேன். ஸோ வீக் 3 முடிஞ்சிருச்சு, இது வந்து வீக் 4 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. லஞ்சுக்கு வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பிசபிலா பாத்து, அதுக்கப்புறமா வந்துட்டு சிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து அத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எக்ஸ்க்ளூசிவாக எனக்குன்னு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடல. டின்னருக்கு வந்து ராகி சேமியா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி அதுதான் டின்னராக வந்து முடிச்சுக்கிட்டேன். ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் முந்தின நாள்லேயே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நல்லா வந்து ஊறி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்திருக்கு. இது வந்து இந்த சீசனுக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பாடியை வந்து கூல் பண்ணுது, என்னால் லிட்ரலாக அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே நான் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் வந்து ஜூஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சீசனுக்கு நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கும் போது நம்மளை வந்து பாடியை வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னோடய ஃபேவரட் ஓட்ஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மில்க், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, நட்ஸ் ஆட் பண்ணி தான். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு மாதுளப்பழம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ஓட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோ ஃபேட் மில்க், அந்த ஆல்மண்ட் மில்க், அப்புறம் சோயா மில்க் அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த மில்க் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்றி அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். நீங்கள் ப்ராப்பராக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த மில்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வந்து ஓட்ஸ் பவுல் தான் வந்து எடுத்திருந்தேன், ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு. லஞ்சுக்கு வந்துட்டு நான் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதனால வந்து சப்பாத்தி, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் எனக்கு யூஸ்வலாகவே இந்த எக்கோட எல்லோ பிடிக்காது பாயில்டு, இதில் அதில் நான் எப்பயுமே எடுத்து போட்டுருவேன். ஸோ இதில் வந்து நான் வெறும் ஒயிட்டு தான் வந்து சாப்பிட்ருந்தேன். இந்த தண்ணி வந்து நான் அப்படியே தண்ணி ஃபில் பண்ணி இந்த டே ஃபுல்லாகவே அதுதான் வந்து குடிச்சிருந்தேன், அந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு வச்சுருந்த தண்ணியை. இது சைடிஷ்ஷாக வந்துட்டு வெங்காயத்தால் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் சைடிஷ், அதுதான் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் வந்து மோர் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து மோர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது இருந்துச்சு, காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டது. ஸோ அது வந்து குடிச்சிருந்தேன் ஈவினிங்க்கு. நெக்ஸ்ட் டின்னருக்கு வந்துட்டு சொரக்காய் அடை தான், அதில் தான் வந்துட்டு ஒரு அடை வந்து ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் வந்து சொரக்காய் அடை அப்படிங்கிறதுனால வந்து ஒரு கல்லில் போட்டால் லேட் ஆகுன்றதுக்காக வந்து ரெண்டு கல் போட்டு வந்து அடை ஊற்றியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு கல் இருக்கும், ஒன்று வந்து நான் வெஜிடேரியனுக்கு, இது வந்து நான் வெஜிடேரியனுக்கு, இது வந்து வெஜிடேரியனுக்கு. ஸோ ரெண்டு கல் வச்சுருப்போம். முட்டை அந்த மாதிரியெல்லாம் போடுறோன்னா அதுக்கு ஒரு கல், வெஜிடேரியன் யூஸ்வலாக நம்ம வெஜ்ஜுக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கல், ஸோ அப்படி வச்சுருப்போம். இது லேட் ஆகுன்றதுக்காக ரெண்டு யூஸ் பண்ணியாச்சு. மறுநாள் வந்து முந்தின நாளே வந்துட்டு பட்டை வந்து போட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில், அந்த தண்ணி தான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் டே 3 வந்து குடிச்சிருந்தேன். அடுத்து வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கார்ன் வேக வச்சிருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் தான். ஸோ அதே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக சாப்பிடல, மீதி பசங்களுக்கு வச்சுட்டு நான் வந்து எனக்கு வந்து ஒரு பாதி கார்ன், அதுக்கப்புறமா வந்துட்டு கிரேப்ஸ் இருந்துச்சு அதுவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா பீட்ரூட் ஜூஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணாமல் வந்து அரைச்சி வந்து எடுத்துருந்தேன். சரி எப்படி தான் இருக்குது, இது குடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து எடுத்திருந்தேன். ஆனால் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கார்ன் வந்து அந்த ஃபுல் கார்ன் நான் சாப்பிட்றது தான், அது குடிக்கும்போது கொஞ்சம் இல்லை ரொம்ப, அதாவது நான் நல்லா மைய ஓரளவுக்கு அரைச்சிருந்தேன், இருந்தாலுமே வந்துட்டு தொண்டைக்குள்ளே இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே லிக்விடாக குடிக்கும்போது அப்படியே குடிச்சிருவோம், இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு குடிக்கிறதுக்கு. ஆனால் வந்து ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே இல்லை, ஏன்னா அதில் இருக்க அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கும்ல, அதனால அது நம்ம ஒரு முழு பீட்ரூட்டை சாப்பிட்ற மாதிரியான எஃபெக்ட் தானே இருக்கும். நான் வந்து ஒரு பாதி பீட்ரூட், பெரிய பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட் போட்டிருப்பேன், அதை ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி குடிக்கும் போது எப்படி இருக்கும். ஸோ எனக்கு வயிறு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் அப்படியே இருந்துச்சு.
நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்கீங்க அப்படின்னா, ஜூஸ் வந்து ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து பசி தாங்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்து லஞ்சுக்கு வந்துட்டு, ஸோ நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து ஹெவியாக இருந்ததுனால லஞ்ச் வந்து ஒரு 2:40 அந்த டைமுக்கு தான் வந்து இந்த டேல லஞ்சே சாப்பிட்ருந்தேன். கீரை சாதம் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா வெள்ளை சாதம், அதுக்கப்புறமா வந்துட்டு வாழைக்காய் பொரியல், ஒரு 2 கரண்டி அளவுக்கு சாதம், ஒரு கரண்டி வந்துட்டு நான் கீரை சாதம் வச்சுருந்தேன், 1 கரண்டி வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். ஒயிட் ரைஸ்க்கு வந்துட்டு பூசணிக்காய் சாம்பார் தான் அத்தை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் இருக்க பூசணிக்காய் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த பூசணிக்காய், சொரக்காய் இதெல்லாம் வந்துட்டு நல்ல ரிசல்ட் வரும். இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஈஸியாக வந்து ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி கூட குடிக்கலாம். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஜூஸ் குடிக்கிற ஹேபிட் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். நானுமே வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு, ஸோ லஞ்ச் வந்து இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடான லஞ்சாக முடிஞ்சு. வெயிட் லாஸில் ரைஸ், அதுவும் நார்மல் ரைஸ் எடுக்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்டால், ஒயிட் ரைஸ் பதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரௌன் ரைஸ் கூட எடுக்கலாம். நான் வந்து ரைஸ் பர்சன் அப்படின்றதுனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரைஸ் இல்லாமல் என்னால் வந்து டயட் பண்ண முடியாதுன்றதுனால ரைஸோட முடிச்சிட்டேன் லஞ்சை. நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு வந்து என்ன சாப்பிட்ருந்தேன்னா சப்பாத்தி தான். ஸோ மதியானம் வந்துட்டு கொஞ்சம் வாழைக்காயெல்லாம் சாப்பிட்டது கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சப்பாத்தியோட முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு சப்பாத்தி, மதியானம் இருந்த சாம்பாரே மீதி இருந்துச்சு. ஸோ சாம்பார் இது வந்து நல்ல காம்பினேஷன்னு கேட்டால், காம்பினேஷன் பார்த்துலாம் சாப்பிட்றது இல்லை, இருக்கிறத சாப்பிட்றது தான் என்னோட இது எப்பயுமே. அதனால் வந்து அதே சப்பாத்திக்கு சாம்பாரே வந்து தொட்டுட்டு நான் வந்து என்னோட டின்னர் வந்து முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து வெயிட் வந்துட்டு இப்போது 62.7 அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 3 kgs வந்து குறைச்சிருந்தேன், 10 kg steps, அப்புறம் வந்து பேலன்ஸ்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்க மாதிரியான டயட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.